ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் ஜனனிஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் நான் ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுங்கிற கான்செப்டை டிபெண்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய கிராஃப்ட்ஸ் சொல்லித்தரப்போகிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன். என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்போவே முடிஞ்சிருச்சு, அதனால் நான் வீடியோ எடுக்க முடியல அப்போ. ஆனால் இந்த வீடியோவில் என்னோடய ஒவ்வொரு கிராஃப்ட்ஸும் நான் எப்படி பண்ணேங்கிற ஒரு சின்ன ஐடியாவை உங்களுக்கு நான் டெமோவாக பண்ணி காட்டுறேன். ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோலையே உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும், நீங்களும் நல்லா பண்ணிடுவீங்க. இதனால் எனக்கு என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வீட்டில் குப்பைக்கு போகிற ஒரு திங்ஸை வச்சு நம்ம அதை அழகாக கிரியேட்டிவாக சூப்பராக ஒரு டால் மாதிரி நம்ம பண்ணலாம். அந்த டாலை நம்ம ஃப்ரேம் பண்ணி நம்மளுக்கு பிடிச்சவங்களுக்கு பர்த்டே கிஃப்டாவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிஃப்டாக கொடுத்தோம்னா அவங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இன்னும் சொல்லணும்னா, போர்ட்ரேட் வரைய தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறீங்களோ அவங்க ஃபேஸையே கூட இந்த பார்பி கேர்ள் ஃபேஸுக்கு பதிலாக நீங்கள் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிராஃப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சே பண்ணிடலாம். ஒரு பென்சில், அடுத்து ஒரு ஃபெவிகால் வச்சு நம்ம இந்த கிராஃப்ட் பண்ணும்போது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இதுக்கு வேறு ஒரு வழி இருக்குது, நான் அதை சொல்கிறேன். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, வேஸ்ட் கிளாத் கட் பண்ணி கலெக்ட் பண்ணுறதுக்காக. அடுத்து ஒரு சிசர் நல்லா ஷார்ப்பான சிசராக எடுத்துக்கோங்க. எதுக்குன்னா, வேஸ்ட் கிளாத்தை நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்து க்ளூகன் ஸ்டிக், நான் சொன்னேன் இல்லையா, கம்மு வேணாங்கிறவங்க வந்து க்ளூகன் ஸ்டிக்கை நான் வந்து ப்ரிஃபர் பண்ண சொல்லுவேன். எதுக்குன்னா, க்ளூகன் ஸ்டிக்கை இன்ஸ்டட் பண்ணிவிட்டு நம்ம கரண்ட்டில் ஹீட் பண்ணும்போது அந்த க்ளூகன் ஸ்டிக் மெல்ட் ஆகி அந்த ஹோல் வழியாக வரும். நம்ம அதை வந்து நம்ம கிராஃப்டில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கிளாத்தெல்லாம் நம்ம வந்து ஒட்டினோன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும், அது வரவே வராது அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த நோட்டில் வந்து டயக்ராம் வரைஞ்சிக்கலாம், அப்படி நோட் வேணாங்கிறவங்க ஒரு பேப்பரில் வரைஞ்சிக்கோங்க. ஏன்னா பேப்பரில் நல்லா திக் பேப்பராக எடுத்துக்கோங்க, அப்படின்னா தான் அதை நம்ம ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஒரு உள்ளன் நூல், பிளாக் கலர் உள்ளன் நூல் எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த கிராஃப்ட் செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவைப்படுற ஒரு முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா, நெட்டர் கிளாத்து. இந்த கிளாத் பார்த்திங்கன்னா புது துணி மாதிரி தெரியும், பட் ஆனால் இது புது துணி கிடையாது, இது வந்து நல்லா கிழிஞ்சி போச்சு உள்ளலாம். இது என் பொண்ணோட துணி. நம்மளுக்கு தேவைப்படாத ஒரு பொருள் இல்லாத ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது கண்டிப்பாக அவங்களுக்கு தேவைப்படும், பட் ஆனால் கிழிஞ்சி போனதை வந்து நம்ம கொடுக்க முடியாது, அதனால் இதை நான் குப்பையிலையும் போட மாட்டேன். இதை வச்சு ஏதாவது நான் ஒரு கிராஃப்ட் ஐட்டம் பண்ணிடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் அதோட கார்னரில் நிறைய இந்த டெக்கரேட்டிவ் முத்துமணிலாம் தொங்கும், இதையும் நீங்கள் தூக்கி போடக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இதை வச்சு நம்ம கண்டிப்பாக இன்னொரு கிராஃப்ட் பண்ணலாம். இதே மாதிரி இன்னொரு டாலில் இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த கிளாத் வச்சு எப்படி ட்ரெஸ் பண்ணலாம்னு நம்ம, ஒரு பார்பி கேர்ளோட ஃபிகரை இங்கே நான் ரப் ஸ்கெச் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெஸ் பேட்டர்ன் கூட, சிம்பிள் பேட்டர்ன் கூட நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பேட்டர்ன் வேணால் வரையலாம். உங்களுக்கு நோட் புக்கில் வரைய இன்ட்ரெஸ்ட் இல்லைனா நீங்கள் ஒரு பேப்பர் A3, A4, A5 எனி சைஸ் வேணால் வரையலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் கிராஃப்ட் நம்ம பண்ண முடியும். நீங்கள் இப்போ நான் எல்லா கிராஃப்டையுமே ஒரு நோட் புக்கில் பண்ணி அதை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் நோட் புக்கில் வரைஞ்சி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. நீங்கள் நோட் புக்கில் வரைஞ்சி வரைகிறதுனாலும் வரையலாம், இல்லை தனியாக ஒரு பேப்பரில் வரைகிறதுனாலும் வரைஞ்சிக்கலாம். மொதல் ஒரு ரஃப் ஸ்கெச் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, அந்த நெட் கிளாத் எடுத்து அதில் கிளியாத பக்கத்தை எடுத்து அந்த நம்ம வரைஞ்சி வச்சிருக்க பார்பி கேர்ளோட ரஃப் ஸ்கெச் மேலே அதை போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த ட்ரெஸ் பேட்டர்ன் இருக்கு இல்லையா, அந்த டாப்பையும் பாட்டமையும் நீங்கள் அந்த பென்சில் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெட் கிளாத் மேலே மேலேயும் மார்க் பண்ணிக்கோங்க, கீழே அந்த ஸ்கர்ட்டையும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த பென்சில் மார்க் வந்து அந்த நெட் கிளாத் மேலே விழுந்துடும். நீங்கள் அதை இந்த சிசர் வச்சு கட் பண்ணி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளூகன் ஸ்டிக் வச்சு அது மேலே நம்ம ஒட்டிக்கலாம். நெட் கிளாத்தை குட்டி குட்டி பீசஸாக சிசர் வச்சு கட் பண்ணி அதை நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த குட்டி குட்டி பீசஸ் வச்சு நம்ம அந்த பார்பி கேர்ளோட ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணலாம். அதுக்காக இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க, காற்றுல பறந்துடும். அதுக்காக தான் உள்ளன் நூலை குட்டி குட்டி பீசஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்குன்னா, பார்பி கேர்ளோட ஹேரில் உள்ளன் நூலை நம்ம கம் இல்லைனா இந்த மாதிரி க்ளூகன் ஸ்டிக் வச்சு நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இதை ஒட்டிக்கலாம். ஃபைனலி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கிராஃப்ட் நம்மளுக்கு கிடைக்கும். பார்த்தீங்கன்னா, மேலே டாப்பையும் கீழே அந்த ஸ்கர்ட்டையும் அளவெடுத்து இது என்னோட வேஸ்ட் கிளாத்தில் பண்ணது. பார்த்தீங்கன்னா, அந்த கைக்கு மட்டும் சின்ன போர்ஷன்ஸ் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் க்ளூகன் வச்சு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த ஹேருக்கு வந்து உள்ளன் நூல் கொடுத்துருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸ்க்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்போ துணியை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்கன்னு, அது வேஸ்ட்டாக போகாமல் அதையும் க்ளூகன் வச்சு எங்கள் மேலே நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அது பார்க்குறதுக்கு ஏதோ ஃப்ளவர்ஸ் மாதிரி இருக்கும். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக எலகண்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை வந்து அழகாக நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வேஸ்ட் கிளாத்தை தூக்கி போடாமல் இந்த மாதிரி எடுத்து இதை மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, இது யாருக்காவது பர்த்டே கிஃப்டாக கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம்.
இது இன்னொரு பேட்டர்ன் கிராஃப்ட். இந்த கிராஃப்ட்லேயே நான் கிழிஞ்ச துணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நான் குட்டி குட்டி பீசஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி காமிச்ச பேட்டர்னில் நான் ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து அந்த துணியை அந்த அளவு எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணியிருப்பேன். இதில் நான் குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அதை ரொம்ப பொறுமையாக ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த துணியில் ஒரு கான்ட்ராஸ்ட் பிங்க் கலர் இருந்தது, அதை இப்படி டாப்பில் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இந்த ஹேரோட பேட்டர்னை மாற்றிட்டு மீதி இருந்த குட்டி குட்டி துணியை வச்சு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு குட்டி போ ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த போவில் கடைகளில் வந்து கலர் கலர் பாசி கிடைக்குது, எல்லா கலர் பாசியும் கிடைக்கும். அதை வாங்கி நான் அழகாக ஸ்டிக் பண்ணி அதை நான் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இதை நீங்கள் வேஸ்ட்டாக போகிற ஒரு துணியை வச்சு நீங்கள் இதை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சமானவங்களோட ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெலாம் சும்மா ஒரு கிஃப்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அடுத்து இந்த மாதிரி ஆர்ட் ஃப்ரம் வேஸ்ட், அதாவது வேஸ்ட் பொருட்கள்லேருந்து ஆர்ட் பண்ணுறதை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.